ஹலோ எவ்ரிவான், இட்ஸ் ஐ தமிழன். சரி, தமிழன் கோஸ் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. எக்ஸாக்டாக நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தேன், எப்படி எனக்கு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸில் எனக்கு ரெகக்னிஷன் கிடச்சது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அண்டு நீங்கள் எப்படி இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் எப்படி வந்து நீங்களும் இதே மாதிரி இன்டர்நேஷனல் எக்ஸ்போசர் வாங்க முடியும் அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணுறதுக்காக வர சாட்டர்டே மார்னிங் 9:00 to 11:00 ஒரு வெபினார் வந்து ஹோஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் யூடியூப்ல வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இல்லாட்டி டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன தெரியல அப்படின்னா கூகுளில் ஐ தமிழன் இல்லைனா ட்விட்ச் தமிழன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க, அதில் நான் இருப்பேன். ஸோ அங்கே வந்து நீங்கள் என்ன வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் 7871395016 இந்த நம்பருக்கு டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணி நான் உங்களை அந்த குரூப்பில் ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து ஒரு ஐ மீன் லைக் ஜென்ரல் டிஸ்கஷன் பண்ணிட்டு வீ கேன் ப்ரொசீட் ஃபார் த வெபினார். ஸோ தட்ஸ் பீங் செட், இட்ஸ் ஐ தமிழன், டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர், அண்ட் ஹியர் வி கோ. இந்த வெபினாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த வெபினார் மார்னிங் 9:00 ஸ்டார்ட் ஆகி 11:00 எண்ட் ஆகும். இந்த டைம் நம்ம எதுக்காக சூஸ் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக எல்லாரும் மொபைல் டேட்டாவில் தான் கனெக்ட் பண்ண போகிறீங்க. நைட் நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் டிக்டாக், இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணி டேட்டாலாம் தீத்துருவீங்க. ஸோ உங்களால் கனெக்ட் ஆக முடியாது, அதனால தான் காலையில் வச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுவும் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கப்பட்ட முடிவு தான். என்ட்ரி ஃபீஸ் வந்து 200 rupees வச்சிருக்கோம். இதுவும் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கப்பட்ட முடிவு. எதனாலனா ஸ்பேமஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும், ஸ்பேம் யாருமே உள்ளே வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணணுங்கிற மோட்டிவில் யாரும் உள்ளே வரக்கூடாது. ஸோ ஒருத்து யாரெல்லாம் இந்த கண்டென்ட் ஒருத்துன்னு தோணும் அவங்க மட்டும் உள்ள வருவாங்க. கிட்டத்தட்ட சகுனி படம் பார்த்திருப்பீங்கல்ல, எக்ஸாக்ட் அதே கான்செப்ட் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் வரும்போது நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கலனா அதை யாருமே மதிக்க மாட்டாங்க. நீ வந்து எப்பவுமே ஃப்ரீயாக கொடுத்துட்டே இருந்தேன்னா ஒன்றே யாரும் மதிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் உன்னோட சர்வீஸ்க்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். உன்னோட ஒர்த் எவ்வளோன்னு சொல்லி எனக்கு தெரியுது, பட் நீ ரொம்பவே சீப்பாக அஃபோர்ட் பண்ணிட்டு இருக்க, ரொம்பவே சீப்பாக ஆஃபர் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன பண்ணுறேன்னா உனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒரு விஷயத்தினால தான் அவங்களோட ஜென்ரல் அவங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து ஒரு என்ன சொல்கிறது ஓல்ட் அந்த ஓல்டர் த வைசர்னு சொல்லுவாங்களா, ஸோ ஒரு எல்டர்லி பர்சன். ஸோ அவங்க சொன்ன அட்வைஸ் பொறுத்து எனக்கும் ஓகே புரிஞ்சுது. அவங்க நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுனால, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நாள் ஆல்ரெடி நிறைய ஃப்ரீலான்ஸிங் கண்டென்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம், பட் யாருமே அதை யூட்டிலைஸ் பண்ண மாதிரி இல்லை. அதனால தான் நம்ம வந்து என்னன்னா பெய்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வரும்போது உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு மைண்ட் செட் வரும். நம்ம காசு கொடுத்து பார்க்குறோன்னா இவங்க ஒருத்தா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் சிலருக்கு கிரியேட் ஆகும். அந்த ஒரு விஷயத்தினால தான் 200 போட்டிருக்கோம். 200 பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 200 ஜஸ்ட் ஒரு நிறைய ஒரு ஸ்பேமஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, சும்மா உள்ளே வந்திருந்து சங்கத்தை கலைக்கிறதுக்குன்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க, அவங்க வந்து பே பண்ண மாட்டாங்க. 200 கொடுத்து நம்ம இங்கே போய் உள்ள ஒருத்தர் போய் கிண்டல் அடிக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி போயிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த 200 போட்டிருக்கோம். பட் நீங்கள் இதில் லேர்ன் பண்ண போகிற கண்டென்ட்டோட என்ன சொல்கிறதுக்கு ஒருத்தர் வந்து எவ்வளோ இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களோட அந்த மீட்டிங் ஆர் அந்த ஜூம் செஷன் எண்ட் ஆகும்போது நான் உங்ககிட்ட கேட்டேன்னா நீங்களே எவ்வளோ ஒர்த் அப்படிங்கிற மாதிரி சொல்வீங்க. உண்மையிலேயே கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியும், 100% எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆகி எல்லாரும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இது நான் கொடுத்த இந்த 200 நான் ஒர்த் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிட்டேன், எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களோட மைண்ட் செட் இருக்குமே போதே தவிர உங்களுக்கு கண்டிப்பாக இது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தோணவே செய்யாது. ட்ரஸ்ட் மீ, என்கிட்ட நான் டீச் பண்ண எல்லா ஃபாரின் கிளைண்ட்ஸுமே என்கிட்ட சொன்ன விஷயங்கள் என்னென்னா, நீ நல்லா டீச் பண்ணுற, உனக்கு நல்ல நிறைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கு, எனக்கு உங்களோட ஒர்க் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப ஃபன்னாவும் இது பண்ற, அதே டைம்ல ரொம்பவே ப்ரொஃபஷனலாவும் ஒர்க் பண்ற, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான். அதனாலதான் நமக்கு இவ்வளவு கிளைண்ட்ஸ் ரீட்டைன் ஆகி இருந்துட்டு இருக்காங்க. ஃபைவர்ல வர முக்காவாசி கிளைண்ட்ஸ் எனக்கு ரீட்டைன் திருப்பி திருப்பி என்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா இப்போ April 26th வரைக்கும் எனக்கு வந்து ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. April 26th எனக்கு ப்ரீ புக் பண்ணிருவாங்க, இல்ல எனக்கு அடுத்த மாசம் நீ தேவைப்படுற, எனக்கு வேற யாரும் போக மனசே இல்லை, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலே புக் பண்ணிருவாங்க. இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த மாதிரி உங்களாலையும் பண்ண முடியும், எப்படி எப்படிடா நீ மட்டும் இதை அச்சீவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி நான் கேட்குறேன். இதுக்கு தான் அந்த வெபினார் அட்டன் பண்ண சொல்கிறோம். ஸோ பேசிக்காக வாங்க உள்ளே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட எக்ஸ்போஷரை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். என்னெல்லாம் பண்ணலாம், எப்படிலாம் வந்து உங்களோட ரேட்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் வந்து அதில் ஷேர் பண்ணுவேன். உங்களோட ஜென்ரல் க்வெஸ்சன்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். அதில் நிறைய ஒரு எப்படி சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வேல்யூபிளான ஒரு 2 hours அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது வரைக்கும் இந்த நியூ இயர் தொடங்கினதுலேருந்தே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட வேர்ல்டு வார்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் காட்டு தீ பரவிட்டு இருந்துச்சு, கொரோனா பரவிட்டு இருந்துச்சு, வேற இப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லாக்டவுன்லேருந்து பெருசாக எதுவுமே பண்ண முடியாது அன்லஸ் யூ ட்ரை டு டூ சம்திங் நியூ. இந்த லாக்டவுன் வந்து 1 month இருந்தால் என்ன பண்ணுவீங்க, பிரச்சனை மெயின்டைன் பண்ணுவீங்க. 6 months இருந்துச்சுன்னா, 1 year இருந்துச்சுன்னா, 2 years இருந்துச்சுன்னா, சும்மா இப்படி வீட்டில் இருந்துகிட்டே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்க போறீங்க கடைசி வரைக்கும் இல்லை
திங்க் டிஃப்ரெண்ட். ஸோ டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எப்போ திங்க் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களோட லைஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். இல்லைனா ஐன்ஸ்டைன் சொன்ன மாதிரி தான், ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ணிவிட்டு வெவ்வேறு ரிசல்ட்ஸை நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரி தான். ஸோ தட்ஸ் பேசிக்லி யுவர் பாயிண்ட் டு டிசைட். அண்ட் திஸ் நான் அவ்வளோதான் சொல்ல வேண்டியதெல்லாம் முடிச்சிட்டேன். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஐ தமிழன். பாய், ஹேவ் ஃபன், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.